நாரத மாமுனி வருகவே, நாரத மாமுனி வருகவே, நாமுனி மைந்தனே வருக வருகவே, மாதவத்திலே வருகவே, அடிகம் பதமணிந்தே வருக வருகவே, நாரத மாமுனி வருகவே, பெண்மக்களை பார்த்தான். இப்படி ஒரு அற்புதமான வரவேற்பை இன்று இங்கு உன்னிடத்தில் காணுகின்ற பொழுது உள்ளம் உலகாகிதம் அடைகிறது. காரணம் நொந்தேன், கண் நொந்தேன், கடிகு வழி நடந்தேன், யான் வந்த தூரம் அழிதன்று கூணல் கருந்தேனுக்கு அங்கா அந்த காவிரி சொன்னாடா இருந்தனுக்கு எங்கேடும் என சபையில கெட்ட ஆவருத்தி. நத்தைக்கு தேன்வார்க்கும் காவிரி சூழ் நாட்டினிலே நச்சமல் கற்ற புலவனுக்கு இருக்கம் இடையிலேன்னு கேட்ட அவ சென்றது நாட்டிற்கு, நான் வந்தது உனது காட்டிற்கு. காட்டிற்கு வந்தவனை பிடித்தான் வரவேற்கப்பட்டு சொல்லி முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்துள் அகநக நட்பதே நட்பு என்று நட்பு கழகன வகுத்தார் போல ஒப்படன் முகமலர்ந்து உபசரித்து உமவேசி உப்பில்லா கூழ் வார்த்தாலும் உண்பது அமிர்தம் என்ற சொன்ன ரீதியில் வரவேற்ற கரணத்தினால் வாழ்த்து. எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒரு கங்கை ரதத்தில் மஞ்சள், ஒரு கங்கை ரதத்தில்
கற்றார்ம குலத்தின் நல்லெண்ணம் சேர்ந்தால் போல் கற்றாரை கற்றார் காமருவர் அப்படிமா. வாதி பிரதிவாதி இந்த இடத்துல சுவற்ற வச்சு சித்திரம் எழுதுறான். பந்த எடுத்து சுவற்ற அடிச்சா கைக்கு வரணும், இல்லைன்னா அந்த பந்து எந்த திசை பக்கம் போனாலும் அதை பிடிக்கிறதுக்கான திறமை இருக்கணும், கிணத்துக்குள்ள விழுந்த மாதிரி இருக்கக்கூடாது. உன்னை தேடி உங்க இடத்துக்கு நான் வந்திருக்கேன், நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ என்கிட்ட பேசலாம். நீங்க பேசுறதுக்கு அனைத்துக்கும் மறுப்பும் தர்றேன், அதுக்கு தகுந்த பதிலும் தர்றேன், அதுக்கு இணையான கதையும் தர்றேன். அப்படி இல்லையா நான் வைக்கிறேன், ஏன் பின்னாடி வாங்க. ஒன்னு ஏ வழிக்கு வரணும், இல்ல ஓ வழிக்கு நான் வர்றேன், அதுக்கு தான் வந்திருக்கேன். எங்க வாங்க பாப்போம், எதை வச்சுக்கணும். 62 கலைகளும், 18 புராணங்களும், 28 ஆகமங்களும், 32 தர்மங்களும், 96 தத்துவங்கள் கற்றுவந்தவர் தாங்க. தங்களுக்கு தெரியாது என்ற ஒற்றுமை கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது ஒண்ணு உங்க வழிக்கு நான் வரணும், இல்ல ஏ வழிக்கு நீங்க வரணும். அருமையான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா, குறிக்கோள் இல்லாம வாழக்கூடாது, தலைப்பு இல்லாம பேசக்கூடாது. அப்படிமாங்க, அங்க எப்படி பேசலாம், எப்படி ஆரம்பிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நீ எப்படி போறியோ அந்த வழியிலேயே நானும் வரேன், இல்லையா நான் போறேன் அந்த வழியில நீ வா அப்படின்ற ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க. என்னைக்குமே யார் வழியிலையும் போய் எனக்கு பழக்கம் கிடையாது, என் வழிக்கு வேணா உங்களை இழுப்பேன். இந்த இடத்துல எல்லாம் தெரிஞ்சவர் நீங்க, அங்க எதை பேசுறாலும் நீங்களும் பேசுவீங்க அப்படின்ற விஷயம் எனக்கும் தெரியும். இந்த இடத்துல பேசி பார்ப்போம், எனக்கு என்ன விவரம் தெரியுதோ அதை நான் பேசுறேன், உங்களுக்கு என்ன விவரம் தெரியுதோ அதை நீங்க பேசுங்க, முடிஞ்ச அளவு கரையேறி பார்ப்போம். ஏதாவது தவறாக பேசுறேன் அப்படின்னா மனசுல எதை வச்சுக்கிற வேண்டாம், ஏன்னா உங்களை சந்திச்சு நான் ரொம்ப நாள் ஆச்சு. ஆக தினமும் சந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னா என்ன பேசுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். சந்திச்சு கடைசியாக ஏ முக்குளத்தில் சந்திச்சது, அதுக்கப்புறம் சந்திக்கவே கிடையாது. அப்பேற்பட்ட முறையில் இந்த இடத்துல என்ன கேட்க நினைக்கீங்களோ கேளுங்க சுவாமி, பிறகு என்ன பேசணுமோ அதை கண்டிப்பாக பேசுவோம். பேசுங்க. மலையில் சிறகு கண்டேன், ஆருதி நன்னீர் கண்டேன், அழகடல் குயிலை கண்டேன், ஐயன் சரசம் கண்டேன், சிலைமதன் ரூபம் கண்டேன், சிவன் சுத்த கழுத்தும் கண்டேன், கொடுத்ததை வாங்க காண்களேன் காண்களேன் காண்களேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன், ஆனா கொடுத்தது வாங்க பாக்கலடா அப்படி ஒரு நினப்பு இருக்கு அப்படின்னு அன்னைக்கு குறிப்பான உணர்ந்தான். அது போல நான் குறிப்பறிஞ்சு வந்திருக்கேன். கவையாய் கொம்பாய் காட்டகத்தை நிற்கும் அவையெல்லாம் நன்மரங்கள், சபை நடிப்ப நீர்த்தொழி வாசகம் நின்றானே குறிப்பறிய மாட்டாதானே மரம் விடானே. இந்த மரத்தை வெட்டினா இந்த மாதிரி ஹார்மோனியம் செய்யலாம், அந்த மாதிரி மேசை செய்யலாம், இந்த மாதிரி பல பொருள்கள் செய்யலாம் மரத்தை வெட்டினா கூட. ஆனா மனுஷனை வெட்டினா என்ன செய்ய முடியும், புதைக்கத்தான் முடியும், இல்லாட்டி எரிக்கத்தான் முடியும். அதனால மரத்துக்கும் மனிதனுக்கு ஒப்பிட்டா யாரு குறிப்பறிய மாட்டாதவனால் மரம் தாங்க. அது போல இந்த இடத்துல என்ன பேசணும், அது எப்படி பேசணும், ஏன் பேசணும் அப்படின்னு கதை இருக்கு. ஒருத்தன் அங்கே இருந்து வேகமா குதிரைய வந்துகிட்டு இருக்கான், ரதத்தை போட்டு அப்படி வேகமா வந்திருக்கும் போது கண்ணை பாக்குறேன், கண்ணம் பார்த்தா குறிப்பானு உணர்ந்துகிட்டேன், இவன் ஏதோ ஒரு விஷயமா வந்திருக்காண்டா அப்படின்னு நிறுத்துறான். அவனை நிறுத்து, யாரப்பா நீ இவ்வளவு வேகமா போறிய, எதுக்காக போற, என்ன விஷயம் அப்படின்னா, ஒண்ணு இல்லையா இந்த மகாபாரத போர் நடக்க போகுதான், 18 யுத்தமா, 18 கோடி சேனைகளா, இதுக்கு ஏன் 18 என்கிட்ட இருக்கிற 3 கணைய தொடுத்து அப்படின்னா அந்த பாரதத்தையும் முடிச்சு போட வேண்டாம் அப்படின்னு கண்ணனுக்கு கொஞ்சம் சந்தேகம். அது எப்படியா எல்லாம் அங்க விடுபடை தொடுபடை அப்படி சொல்லக்கூடிய ஆயுதத்தை வியூகமத்தி ரத கஜ துரகபதாதி சேனைகளோட 18 யுத்தம் நடக்க போகுது, நீ 3 கணையில நீத்தி போடுறேன்னு சொல்லி எப்படி அப்படின்னு. அப்ப தேவன் கொடுத்தேன் அங்க விளக்கத்தை கொடுத்தான், பார்த்தான் கண்ணே, ஆஹா இவனை விட்டா சரியா வராது அப்படின்னு சொல்லி அவனை பள்ளிக்கு இழுத்து கழுத்தை வெட்டணும்னா. அப்பதான் அவன் கேட்டான், நீ வெட்டுறதெல்லாம் சரி நான் ஏத்துக்கிறேன், ஆனால் பாரத போற நான் பார்க்கணும், என் தலையை கொண்டு போய் மழை உச்சியில வை, எனக்கு அந்த நிகழ்வை நீ செஞ்சியனா இந்த பலிக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னா, அது குறிப்பான உணர்ந்தது. அது குறிப்பான உணர்ந்த காரணத்தினாலதான் அன்றைக்கு பாரத போர் 18 நடந்துச்சு. அதே மாதிரி அர்ஜுனனை கொல்றதுக்காகத்தான் துரியோதனை கர்ணனை பக்கத்தையே வச்சிருந்தேன், ஆனால் அர்ஜுனனை உயிர் பிழைக்கிறதுக்கு காரணமே துரியோதனன் தான்.
அர்ஜுனே, உயிர் பிழைக்க காரணமே துரியோதனன். காரணம் என்ன? அவன் கர்ணனை கொஞ்சமா விஷத்தை ஊட்டுற மாதிரி ஊட்டி ஊட்டி வளர்க்கிறேன் அர்ஜுனனை கொள்றதுக்கு. கடைசியில கர்ணன் கிட்ட இருந்ததை புடிங்கிட்டு அர்ஜுனே சாகாம இருக்கிறதுக்கு காரணம் துரியோதனே. இங்க இந்த ரெண்டு விஷயம் வச்சிருக்கேன், நீங்க தொட்டு பேசுங்க இல்லைன்னா வெட்டி பேசுங்க. மகாபாரத போராகப்பட்டது, குருஷேத்திர போர் என்று சொல்லக்கூடியது 18 நாட்கள் நடந்தது. 18 நாட்கள் வெறும் 18 நாட்கள் மட்டும் கிடையாது, 18 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களும் அரங்கேறியது இந்த 18 நாட்களுக்கு. ஆனா 18 நாட்கள் தான் போர் நடந்ததா அப்படின்றது அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி. அதே சமயத்துல மகாபாரத போற கிருஷ்ண பரமாத்மா நினைச்சா ஒரு நொடியில நிப்பாட்டி இருக்கலாம். ஆனா குருஷேத்திர போர் ஆரம்பிக்கிற காரணமே கிருஷ்ண பரமாத்மா தான். ஏன், என்ன காரணம்? பூமியினுடைய பாரமாகப்பட்டது அதிகமாயிருச்சு, அங்க பூமியின் பாரத்தை எப்படியாவது குறைக்கணும், அதுதான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவதாரத்தின் நோக்கமே. அப்படி மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் கிருஷ்ண அவதாரம் எடுக்க போவதற்கு முன்பாக அனைத்து தேவாதி தேவர்களையும் உதவிக்கு அழைத்தாரு. நான் ஒரு ஆள் மட்டும் போய் எல்லாத்தையும் செய்ய முடியாது, பூமியுடைய பாரத்தை குறைக்க முடியாது. அதனாலதான் ஒவ்வொரு தேவர்களுடைய அம்சமாக ஒவ்வொருத்தவங்க பிறந்தாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், யமனுடைய அம்சமாக பிறக்கப்பட்டவன் தர்மனாகப்பட்டவன், வாயுபவனுடைய அம்சமாக பிறக்கப்பட்டவன் பீமனாகப்பட்டவன், இந்திரனுடைய அம்சமாக அர்ஜுனும், அஸ்வினி தேவர்களுடைய அம்சமாக மாத்ரி தேவிக்கு நகுலனும் சகாதேவனும் பிறந்தாங்க. ஆக இப்பேற்பட்ட ஒவ்வொருத்தருடைய அம்சமாக பிறந்திருக்கும் பொழுது மகாபாரத போற 3 கிளைகளால முடிக்கணும் அப்படின்னா அது ஒருத்தனாலதான் முடியும் அப்படின்னீங்க. பார்ப்பரியன் என்று சொல்லக்கூடியவன், இந்த பார்ப்பரியனாகப்பட்டவன் 3 அம்புகளை விடுத்தான் அப்படின்னா அந்த ஒவ்வொரு அம்புகளுக்கும் ஒவ்வொரு தன்மையாகப்பட்டதற்கு அதன் மூலமாக மகாபாரத போற முடிவு கொண்டு வரலாம். அவருடைய சிரமாகப்பட்டத போர் நடக்கக்கூடிய இடத்தை பார்க்கக்கூடிய வகையில வைக்க சொன்னாங்க அப்படின்னீங்க. அதே மாதிரிதான் இன்னொரு சிரமாகப்பட்டதும் மகாபாரத போரை பார்த்துக்கிட்டு தான் இருந்தது, அர்ஜுனுடைய மகனான நல்ல அரவான் என்று சொல்லக்கூடியவன். இந்த அரவானாகப்பட்டவனுக்கும் 32 லட்சணங்கள் பொருந்தியவன். கலப்பணி கொடுத்ததும் அவனதான். இப்படி கலப்பணி கொடுக்கும் பொழுது அவனும் கேட்டுக்கிட்டான், என்னுடைய சிரமாகப்பட்டது நடக்கக்கூடிய போரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நாளைக்கு சாக போற ஒருத்தனை யாராவது திருமணம் முடிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா முடிக்க மாட்டாங்க. அதுல சூழ்ச்சியை வச்சுதான் கேட்டான். கிருஷ்ண பரமாத்மா பாக்குறாரு, இவனை கலப்பணி கொடுத்தா தான் போராகப்பட்டது வெற்றி அடையும் அப்படின்னா இவன் கேட்கக்கூடிய ஆசையை நிறைவேற்றணும். அதற்காக அன்று கிருஷ்ண பரமாத்மாகப்பட்டவர் தானே ஒரு தன்னையே ஒரு பெண்ணாக பாவித்து பெண்ணாக மாற்றிக்கொண்டு அன்று அரவானுடன் திருமணம் முடித்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கடைசியாக கலப்பணி கொடுத்து முடித்த பின்பாக அந்த உடலை தன்னுடைய மடி மீது போட்டு கிடத்தி மார் மீது அடித்து கொண்டு அழுதாராம். அதனாலதான் இன்னனும் இன்றளவும் பார்த்தீங்க அப்படின்னா கூத்தாண்டவர் கோயில்ல அதாவது தாலியாகப்பட்டது மாங்கல்யமாகப்பட்டதை கட்டிக்கொண்டு பின்பு அதை அறுத்து மார்பில் அடித்து அழுகக்கூடிய முறையாகப்பட்டது வந்ததற்கு காரணம் அதுதான். இதுல ஒவ்வொரு தேவருடைய அம்சமாக பிறந்தவங்க அப்படின்னு முக்கியமான ஒருத்தர் இருக்கிறான். மகாபாரத்துல வெறும் 16 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தவன் அவதான் யாரு அப்படின்னா அபிமன்யாகப்பட்டவன். 1000 அர்ஜுனனுக்கு சமம். அப்பேற்பட்ட அபிமன்யாகப்பட்டவனுக்கு பத்ம வியூகத்தை உடைத்து கொண்டு போகக்கூடிய வழிமுறை தெரியும், ஆனா திரும்ப வரக்கூடிய வழிமுறை தெரியாது. அப்பேற்பட்ட அபிமன்யு அவ்வளவு வீரமானவன், எதற்காக 16 வயதுலயும் மரணம் அடையணும்? பத்ம வியூகத்துக்குள்ள போயிட்டான். போனதற்கு பிற்பாடு அங்க இருக்கக்கூடிய அனைத்து பேருமே சொந்தக்காரங்க உறவினர்கள் தான். துரோணாச்சாரியர்ல இருந்து கிருபரன்ல இருந்து துரியோதனர்ல இருந்து கர்ணன்ல அத்தனை பேரும் உள்ள இருந்தாங்க. பத்ம யூகத்துக்குள்ள கையில் ஆயுதம் கிடையாது, இவன் யாருகிட்டையும் கேட்கல ஆயுதத்தை. கேட்ட உடனே கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னா கர்ணனாகப்பட்டவன். ஆக கர்ணனை பார்த்துதான் ஆயுதத்தை கேட்டான். ஆனா அந்த கர்ணனாகப்பட்டவன் ஆயுதத்தை கொடுக்கல, கொடுக்கலான்னு எடுத்தான். ஆனா துரியோதனை பார்த்த உடனே அவருடைய முகக்குறியாகப்பட்ட தெரிந்த உடனே கொடுக்க கூடாது, செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காகத்தான நம்ம இங்க சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு எடுத்த வாளாகப்பட்டதை உள்ளே வச்சுட்டான். ஆக அபிமன்யுக்கு கர்ணனாகப்பட்டவன் கொடுக்கல.
அப்பேற்பட்ட சிறு பாலகனான அபிமன்யு ஆகப்பட்டவன் 16 வயதிலேயே மரணம் அடைவதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மகாபாரதத்துல பெருமைக்குரியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி 3 பாடங்களில் மகாபாரத போரையே அன்று முடிச்சிருக்கிறவன். அது மட்டும் இல்லாம கௌரவர்கள்ல எத்தனையோ பேர் இறந்தாங்க, ஆனா ஒரே ஒருத்தப்பட்டு உயிரோட இருந்தான். கௌரவர்கள் அத்தனை பேரும் இறந்தாங்க, ஆனா பஞ்சபாண்டவர்கள் பக்கம் சிறந்த காரணத்தினால ஒரே ஒருத்தப்பட்டு கடைசி வரைக்கும் உயிரோடு இருந்தான். அது மட்டும் இல்லாம சபையில வைத்து திரௌபதி ஆகப்பட்டவளை துகிலுறியும் பொழுது அத்தனை பேரும் வாய முடிக்கிட்டு பேசாமத்தான் இருந்தாங்க. இருந்த பெரியவர்கள் அத்தனை பேர், பீஷ்மாச்சாரியர்கள் அத்தனை பேரும் இருந்தாங்க, ஆனா யாருமே எதிர்த்து ஒரு வார்த்தை கேட்கல. ஆனா ஒரே ஒருத்தப்பட்டும் கௌரவர் கூட்டத்துல வந்து எழுந்திருந்து பேசினான். ஒரு பெண்ணாகப்பட்டவளை சபையில வைத்து மானபங்கப்படுத்துவது இழிவான செயல். ஆக பெண்ணை மானபங்கப்படுத்தணும்னா நம் குலமே நாசமாகும், நான் சொல்வதை கேளுங்க அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொன்னான். ஒரே ஒருத்தப்பட்டும் அப்ப கூட இந்த கர்ணனாகப்பட்டவனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை உதிச்சுச்சு அப்படின்னா, திரௌபதியுடைய அழகில் மயங்கி இப்படி பேசுறியா? ஆக உன்னுடைய வேலை எதுவோ அதை மட்டும் பார், துரியோதனன் செய்வது சரியின்னா இழங்குபடுது அப்படின்னு அந்த குடைவள்ளல் என்று சொல்லக்கூடிய கர்ணனாகப்பட்டவன் அந்த வார்த்தையை சொன்னான். இந்த மாதிரி மகாபாரதத்துல குறிப்பிட்ட கதாபாத்திரங்கள் அப்படின்னா நிறைய பேரை பத்தி பேசலாம். நீங்க ஒருத்தரை பத்தி பேசுறீங்க, நான் இன்னும் சில பேரை பத்தி பேசிருக்கிறேன். இப்ப 2வது என்னமோ சொன்னீங்க, அது ஒரு இன்னொரு தடவை சொல்லுங்க சுவாமி. 2வது ஒரு விளக்கம் சொன்னீங்கல்ல, அது யார பத்தி? என்ன விளக்கம்? அதாவது அர்ஜுனனாகப்பட்டவன் உயிரோடு இருப்பதற்கு துரியோதனம் தான் காரணம் பண்ணீங்க. எந்த வகையில துரியோதனம் காரணம்? வார்த்தையில ஒன்னு வெட்டி பேசல, என்ன ஒட்டி பேசுன்னு சொல்லுவாங்க. அபிமன்யு ஆகப்பட்ட பையன் 16 வயதெல்லாம் இறக்கணும் அப்படின்னா உள்ள போயிட்டேன் பத்ம வியூகத்துக்குள்ள. நான் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அர்ஜுனன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்படிதான் போகணும். அவ கேட்கும் பொழுது இவன் சொல்றான், சொல்லி முடிச்சு திரும்ப வர்றதை சொல்ல போகும்போது கண்ணம் பார்த்தேன், ஆகா குடிய கெடுத்து தாண்டா அப்படின்னு அர்ஜுனா கூப்பிட்டுட்டேன். எந்திரிச்சு என்ன கண்ணா எந்திரிச்சு வந்தேன். அப்ப திரும்பி வரக்கூடிய விஷயத்தை அவன் சொல்லி கொடுக்கல, சொல்லி கொடுக்காம இருந்ததுனால அவனுக்கு வர முடியல. இருந்தாலும் அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை, ஆயுதபுரம் தான் வந்துடலாமே. அப்ப அபிமன்யு வந்து சுற்றி முற்றி பாக்குறான், குடைவள்ளர் குடைவள்ளன்னு சொல்றாங்க காரணம், இவர் ஆயுதம் கொடு அப்படின்னு கேட்கிறான். அவன் வாழ உருவனவே துரியோதனம் கேட்டான், ஏன்டா ஏன் உற்பத்தினுட்டு என் எதிரி எனக்கு வாழ் கொடுக்குறியா நீ அப்படின்னு சொன்னா உரிமைய வாழை உடைக்கல போட்ட அப்படின்னு. இப்போ அங்கே 16 வயது சிறுவனாகப்பட்ட அபிமன்யு கொல்லப்படுகிறார். இது அர்ஜுனனுக்கு தெரிஞ்சா மனம் உடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுன வர்ற வழியில கண்ணன் என்ன செய்கிறான், ஒரு கிழவனாக உருமாறி ஒரு அக்னி குண்டத்தை உண்டாக்கி அந்த தீயில பாய போற. அப்பதான் அர்ஜுன் பார்த்தான், தேரை விட்டு இறங்கி முடியாது. ஐயா பெரியவரி, இது என்ன அநியாயம்? உயிரை மயப்பதற்கு உங்களுக்கே அது அதிகாரம், இதை செய்யாதீங்க அப்படின்னா. அட போப்பா, உனக்கு என்ன தெரியும், எனக்கு இருந்ததே ஒரே ஒரு மகன், அது செல்ல மகன், அவனே செத்து போயிட்டான், நான் இருந்து என்ன பண்ண போறேன், அதனால தான் நான் ஜாக போறேன் அப்படின்னு. மகன் நீ இறப்பது அது என்னமோ இயற்கை நியதி, ஆனா அதுக்கு நீங்க இறப்பது தகுதியற்ற ஆளு அப்படின்னு தடுத்து நிறுத்துறான். அப்பதான் அங்க சூசகமா ஒரு வார்த்தை சொல்றான், கண்ணே உனக்கு ஒரு புள்ள இருந்து அவன் இப்படி செத்து போயிருந்தா அந்த வருத்தம் உனக்கு தெரியும், நீ என்னையா என் ராஜபோக வாழ்க்கையில் இருக்க உனக்கு எப்படியா தெரியும்னா. அப்பதான் சத்தியம் பண்றேன், எனக்கு ஒரு மகன் இருந்தவன் இறந்து போனான ஆனால் ஒன்ன மாதிரி நான் தீப்பிடிக்க மாட்டேன்டா அப்படின்னு. எங்க சத்தியம் பண்ணு, சத்தியத்தை பண்ணி கொடுத்துட்டேன் அர்ஜுனை. இப்ப அங்க போறான் பாசறைக்கு, பாசறைக்கு போனா அங்கே அபிமன்யு இறந்த செய்தி தெரிகிறது. பார்த்தா இனிமே உயிர் வாழ்றதா அப்படின்னு சொல்லி காண்டிபத்தை போட்டுட்டு கனையை போட்டுட்டு அக்னியை வளர்த்து அதில் பாய போறேன். வயப்போம் போலதான் அதே வயோதிக ரூபத்துல கண்ணன் வந்து, ஏப்பா அன்னைக்கு என்னைய சாக்க விடாம பண்ணியல்ல, என்ன சத்தியமொழி கொடுத்தியால, ஆனா இப்ப அதே செய்ய நீ செய்ய போறிய, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டான். அந்த அக்னியில சத்தியம் பண்ண அர்ஜுனே, நாளைய போர் சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்னால் அந்த ஜெயத்ரதனுடைய தலையை நான் எடுக்கல, நான் அர்ஜுனன் கிடையாது, என் கையில இருக்கிறது காண்டிபம் கிடையாது, நான் இதே அக்னியில மூழ்க வேண்டா அப்படின்னு சொல்லிட்டான், சபதம் பண்ணிட்டான். மறுநாள் போர் நடக்குது, ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு பக்கமா கொண்டு போயிடுறாங்க. ஜெயத்ரதனை காணும் கண்ணன் தேர் ஓட்ட அர்ஜுனன் காண்டிபத்தோட நிக்க தேடுறாங்க அவனை. என்ன செய்யிட்டாங்க, பாதாளத்துல மறைச்சு வச்சிருக்காங்க,
துரியோதனார் கூட்டம். ஏன் அந்த சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா அர்ஜுனனே அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன், அவன் ஒரு ஆள் போயிட்டான்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற நினப்பு பாதாளத்தில் அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப எல்லா இடத்துக்கும் நேரம் விடுறான் கண்ணே, எங்கேயும் காணும். என்ன கண்ணா எங்கேயுமே காணுமே சேத்துறதுனா என்ன செய்யறது இப்பதான் இர்ற அப்படின்ட்டு மூணே முக்க நாளிகை இருக்கு. அந்த நாளிகையில தன் கையில் உள்ள சுதர்சன சக்கரத்தை ஏறிவிட்ட சூரியனை போய் மறைச்சிச்சு. மறைச்சா அந்தி சாயிற பொழுது மாதிரி தெரியும். இப்ப அந்தி சாஞ்சிருச்சுன்னு அஸ்தமன் ஆயிட்டான் சூரியன் அப்படின்னு. இப்பதான் அர்ஜுனன் தேடனால அந்த ஜெயத்ரதன பாதாளத்துல இருந்து வெளியில கொண்டுட்டு வராங்க. எதுக்கு? அவன் அக்னி பிரவேசம் பண்றத பாக்குறது. இப்படி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. பார்த்தாங்க கண்ணே அர்ஜுனனை கூப்பிட்டான், டேய் அவன்கிட்ட ஒரு விசேஷம் இருக்கு. ஜெயத்ரதனுக்கு அவங்க அப்ப ஒரு வாக்கு கொடுத்துருக்கான், உன்னைய கொலை செஞ்சு யாரு சிரச கீழே பூமியில வீழ்த்துறானோ அவனுடைய சிரசு சுக்குனூராக வெடிக்க கடவுள் சாபத்தை கொடுத்துருக்கேன், வரத்தை கொடுத்துருக்கேன். அதனால அவனை நீ அடிச்சியனா இன்ன இடத்துல அவன் அப்பங்கார உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பெரிய தவ சிரேஷ்டன். நீ இங்க அடிக்கிற அடியில இவன் சிரசு போய் அவன் கையில விழுகணும். பூமியில கீழே விழுஞ்சுன்னா உன் சிரசு வெடிச்சிடும், ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லி சக்கரத்தை திரும்ப வாங்குறான். கண்ணன் திரும்ப வாங்கினா சூரியன் இருக்க இறந்ததுக்காக அர்ஜுனன் செய்த ஒரு பெரிய விஷயம். அடுத்து சொன்னீங்க சபையில துயில் உரிந்தது நியாயம் அப்படின்னு சொன்னாங்க. யாரு கர்ணன் சொல்றான், ஆண்டிக்கு வாச்சது அஞ்சும் குருடு அப்படின்னு ஒரு மொழி சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? தர்மசாஸ்திர நீதிப்படி ஒருத்தன் சண்டைக்கு வாங்கினா சண்டை போட்டே ஆகணும், ஒருத்தன் சூதாட கூப்பிட்டா சூதா ஆடி ஆகணும். இது வந்து நீதி சாஸ்திரம் அது சொல்லுது. அது மாதிரி சகுனியோட ஏற்பாடுனால அவங்களை கூப்பிட்டு தர்மம் வந்து சூதாட பிரியன் நீ கூப்பிடா அப்படின்னு சொன்னேன். துரியோதனன் கூப்பிடுறா, ரெண்டு பேர் ஆடுறாங்க. கூப்பிட்டது துரியோதனை, ஆடுறது தர்மம். துரியோதனால உட்கார்ந்து பக்கத்தில் விட்டு இருக்கணும். ஏன் சகுனியை விட்ட சொன்ன? இதுதான் கூட இருந்து குழி பறிக்கிறது. அப்ப இவன் என்ன செஞ்சிருக்கணும்? கண்ணன் பக்கத்துல இருக்கானா இல்லையா? கண்ணா எனக்கு பதில் நீ உருட்டுன்னு. கண்ணனும் சிரிச்சுக்கிட்டுதான் இருக்காரு, அவரும் உருட்டல. ஏன்னா அவருக்கு தெரியும் என்னது நடக்கணுமா. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கப்பும், பின்பு தர்மம் தாண்டா வெல்லும் அப்படின்னு. இந்த 100 பேர் கௌரவர்கள் அதுல ஒரு நீதிமான், அற்புதமானவன், எதா இருந்தாலும் தர்மத்து பக்கமே பேசக்கூடியவன், விகர்ணன் அப்படின்ற ஒருத்தன். அவன் தான் சொல்றான், ஏய் தவறுடா இது, அண்ணன் நபி சொத்தோ ஆண்டவன் சொத்தோ? சரியா, ஆண்டவன் சொத்தும் சரி அண்ணன் நபி சொத்தும் சரி எடுக்கக்கூடாது. அவங்க முறைப்படி போயிட்டு வந்திருக்காங்க, சொத்து கொடுறான் நான் கொடுக்கல, இனிமே உங்களோட வாக்குவாதம் பண்றேன். அப்பதான் சொல்றேன், ஏண்டா இங்க இருந்துகிட்டு நீ எனக்கிட்டே இருந்துகிட்டே அந்த வேலையை பாக்குறியா நீ அப்படின்னு சொல்லுகின்ற போலதான் விகர்ணன் அதை விட்டு வெளியாகிறேன். அங்க 99 பேரு கர்ணன் உன்னோட சேர்த்தா 100 பேர், இங்கிட்டு 5 பேர். இதுல ஒரு இன்னொரு ஆள் நினைச்சிருந்தா எல்லாம் செஞ்சிருக்கலாம். யார் அவரு? அவன் தான் வில்லுக்கு குதிரை. அவனை வேறு வெளியே கேட்டுக்கிட்டான். என்ன கேள்வி கேட்டேன்? நீ தாசிக்கு பிறந்தவன் தானடா, நீ அப்படித்தான் பேசுவ அப்படின்னு சொல்லி உண்டை வீட்டுக்கு ரெண்டா நினைக்கிறியடா அப்படின்னு சொன்னதுனால தன் பிறப்பை இழிவாக பேசிட்டீங்களடா அப்படின்னு அவட்ட இருந்த பிரம்ம தனுச ஒடிச்சுட்டு அப்படியே யாத்திரை போயிட்டான். அவன் வந்து கலந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பாரத போர்ல இன்னமும் பெரிய விஷயங்கள் இருந்திருக்கும். இன்னொரு விஷயம் சொன்னீங்க பாருங்க, நல்ல ரவான் கதை, அற்புதமான கதை. துரியோதன வேகமா வேகமா ஒடியாடுறேன். ஒடியாந்தவ என்ன பண்ணா சகாதவன்ட்ட கேட்கிறான், அப்பா போர்ல எனக்கு வெற்றி கிடைக்கணும், களவழி எப்ப கொடுக்கலாம்னு பாரு அப்படின்னு. அதான் சாஸ்திரம் படிச்சவன் உண்மையை தானே சொல்வேன், நிறைஞ்ச அமாவாசை என்று நீ களவழி 32 லட்சம் பொருந்தனா கொடுத்தா உன் பக்கம் வெற்றிடா அப்படின்ட்ட கேட்டுக்கிட்டு சந்தோஷத்தோட உரியாடுறான். அப்பதான் கண்ணன் கேட்டான், என்ன சகாதேவா என்ன சொன்ன? உண்மையை சொன்னேன் அப்படின்னா போச்சுரா,
அவன் இதை செஞ்சுட்டான உங்களை காப்பாற்ற முடியாத யாரை கேட்டு நீ அதை சொன்ன அப்படின்னு கண்ணன் சொல்லிட்டு ஏதாவது ஒரு வழி செய்யறண்டா அப்படின்னு போயிட்டு குளக்கரையில் உட்காந்து தர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் சூரியனும் சந்திரனும் பார்த்தாங்க. நாளைக்கு தானே அமாவாசை, நம்ம ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திக்கிறனா. இன்னைக்கு கிருஷ்ணன் வந்து தர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இது என்னையா அது கொடுமையா இருக்கு அப்படின்னு இவ ரெண்டு பேருக்கு ஜந்தே வந்து ரெண்டு பேரும் கீழே இறங்கி போறாங்க. போயிட்டு கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா நாளைக்கு தாங்க அமாவாசை, இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க. அப்பத்த அவன் சொன்ன, அமாவாசை என்னடா சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் சந்திக்கும்னா, இப்ப நீ ரெண்டு பேரும் நேர் நேர் சந்திச்சிருச்சு இன்னைக்கு தான்டா அமாவாசை அப்படின்னு. அதனாலதான் இன்னும் குறை அமாவாசை வந்துகிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு கூடடா பள்ளிய, இதுக்கு இடையில முன்கூட்டியே துரியோதனப்பட்டவன் இங்க சொன்ன நல்ல அரவானிட்ட போய் கேட்டான் கலவழிக்கு, அவன் ஒத்துக்கிட்டான். ஆனால் அவன் திரும்ப இங்க வரும் பொழுது முத நாளா போய் இவங்க கேட்கிறாங்க பாண்டவர்கள். கேட்ட உடனே அர்ஜுனன் போய் கேட்கிறான், தர்மம் போய் கேட்கிறான், என்ன தானே தான் மயம்தானே ஒத்துக்கிட்டான். அப்படி இந்த நேரத்துலதான் எனக்கு கழுத்து அறுபட போகுது, நான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு இல்லறம் வேணும் அப்படின்னு கேட்டான். அதற்காகத்தானே மகாவிஷ்ணுவாகப்பட்ட கண்ணன் பெண்ணாக மாறி திருமணம் முடிச்சா அங்கே அறுக்கப்பட்டது. அவ கணவன் தலை வெட்டப்பட்டு போயிட்டா பெண்ணுக்கு என்ன செய்யணும், மாங்கல்யம் குங்குமம் பூவு எல்லாம் பறிபோகும். அதைத்தான் செஞ்சது நல்லாண்டார் கோவில். அப்படிப்பட்ட கதை, இப்படி நிறைய கதாபாத்திரங்கள் இருந்தாலும் கூட துரியோதனை அர்ஜுனனை காப்பாத்தன அப்படின்னு அது எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்க. பெரிய விஷயம், கடோத்கஜன் கரகக்கடி அப்படின்ற பெண்மணிக்கும் கடோத்கஜனுக்கும் பிறந்தவன். கடோத்கஜன் யாருனா பீமனோட மகன் இல்லையா. அவன் போருக்கு வர்றான், அவனை எல்லா யாராலையுமே ஜெயிக்க முடியல, என்னமும் செய்ய முடியல. அப்ப சேனைகளை அடிச்சு திம்சப்படுத்திக்கிட்டு இருக்கா துரியோதனன் பத பதக்கிற அப்படியே. அவனை கொல்லணும்னா கர்ணனாலதான் முடியும், ஏன்னா அவன்கிட்ட சக்தி வாய்ந்த ஒரு கணை இருக்கு. எது நாகாஸ்திரம் இல்ல, அதை விட சக்தி வாய்ந்த ஒரு கணை. அந்த கணையை பயன்படுத்தியிருந்தால் அர்ஜுனனை கொண்டிருக்கலாம். அப்பதான் துரியோதன முடியாது, கர்ணா கர்ணா அங்கே கடத்துக்கச்சன் எல்லோரையும் அழிச்சுக்கிட்டு இருக்கியான், வா வான்னு கூப்பிடுறேன். கூப்பிட்டு அவனோட போரிட சொல்றேன், இவனும் போரிடுறான் அவனும் போரிடுற, அவனை ஜெயிக்க முடியல கர்ணனால, அந்த அளவுக்கு ஆக்ரோசமா போர் புரியறான். அப்பதான் பார்த்தான் வேற வழி இல்லை, நீ வேற எல்லாரையும் காப்பாத்தணுங்கிற, நான் இந்த கண்ணை அர்ஜுனனுக்காக வச்சிருக்கேன், இதை வச்சாதான் அவனை கொல்ல முடியும். இப்போ உன் சேனைகளை காப்பாத்துறதுக்காக இதை பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி நண்பனுக்காக தன்னிடம் இருந்த அந்த சக்தி வாய்ந்த சக்தி கணைய கடோத்கஜன் மேல அடிச்சான். கடோத்கஜன் அங்கனையே மாண்டு விழுந்த. அப்ப அர்ஜுனனை கொள்றதுக்கு நாகாஸ்திரம் ஒண்ணு இருக்கு, அதை விடும்பொழுதுதான் குந்தி போய் ஒரு மணிக்கு மறுமுறை விடக்கூடாதுன்னு வாங்கிட்டு வந்தாலே வரம். அந்த வரத்தின் காரணமாக கண்ணனாகப்பட்டவன் கால் கட்ட வரலாம், வீழ்த்த தலைக்கு வந்து தலைப்பாங்க போச்சுடான் போச்சு. அப்ப ஒரு தடவைக்கு எல்லாம் மறு தடவை அவன் கணையா தொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் நாகாஸ்திரத்தை விடாம அந்த சக்திங்கிற பானமாகப்பட்ட கணையை தொடுத்திருந்தான்னா கண்டிப்பா அர்ஜுனனை தூக்கிருப்பான். அது காரணம் யாரு, அடுத்தாள் மேல கணவன் தொடுக்க சொன்னது யாரு, துரியோதனை. அப்ப அவன் தான் அவனை காப்பாற்றினான். இது சூட்சமமான விஷயம், எதா இருந்தாலும் உள்ள போய் பார்க்கணும். ஏன்னா மௌனமிழ பெருங்கடல தாலியாக்கி நான்கு வித கருத்தர் மத்தா போட்டி மணமண மணக்குரங்க ரேசக்கு திருக்கி கட்டி ஒன்று அப்ப வாங்கி அருந்ததுனாலதானே திருநீல கண்டன் என்ற பெயரோடு இன்றைக்கும் சிவபெருமானுடைய தொண்டையில் இருக்கக்கூடிய இந்த முடிச்சல கருங்கிழங்கு. அப்படிப்பட்ட நிலைகள் பாரதத்தை பேசணும்னா எல்லாரும் பேசுற மாதிரி பேசக்கூடாதுங்க, ஏதாவது புதுமையா கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு விளக்கத்தை நான் கொடுத்தேன். எல்லாரும் சொல்ற மாதிரி
அரைச்சமாவே அரைக்க கூடாது அப்படின்னு. இருந்தாலும் கூட புதுமையான விஷயம் தான் நீங்க சொன்னது. இருந்தாலும் அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக துரியோதனன் செஞ்சான் அப்படி பார்த்தா கிடையாது, தெரியாமல் செய்த ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த கௌரவர்கள் கூட்டத்துல நிறைய நிறைய நாட்டு மன்னர்கள்லாம் ஒத்துழைப்புக்காக சேர்ந்தாங்க தெரியுமா. அப்படி சேரும் பொழுது நீங்க சொன்னீங்க எங்களை புதுசா ஏதாவது பேசணும்னு, அதுக்காக பேசுறேன். அங்க கௌரவர்களோடு சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, திரிகர்த்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் பகதத்தன் என்று சொல்லக்கூடியவனும். இந்த பகதத்தன் ஆகப்பட்டவன் வரத்தின் மூலமாக சுப்ரதீபம் என்று சொல்லக்கூடிய யானையாகப்பட்டது வரமாக வாங்கியிருந்தான். இந்த யானையாகப்பட்டது இருக்கிற வரையும் அவனை யாருமே எதுவுமே செய்ய முடியாது, ஆக அப்பேற்பட்ட பலசாலி. அதே மாதிரி இந்த திரிகர்த்தர்களிடம் இருந்தது மிகப்பெரிய அஸ்திரமாகப்பட்டது, பிரம்மாஸ்திரத்துக்கு இணையான வைணவ அஸ்திரம் என்று சொல்லக்கூடியது. இந்த கிருஷ்ண பரமாத்மா போர் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தார். என்ன சத்தியம் அப்படின்னா, போர்க்களத்துல ஆயுதம் ஏந்த மாட்டேன், எந்த ஒரு சமயத்திலும் போர்க்களத்துல ஆயுதமாகப்பட்டது நான் ஏந்த மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தார். தேரொட்டியாக மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு. ஆக இந்த திரிகர்த்தர்களுக்கும் அர்ஜுனனுக்கும் போர் நடக்கும் பொழுது கௌரவர்களுக்கு ஏற்றுக்கொண்டு திரிகர்த்தர்கள் ஆகப்பட்டவங்க போர் தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த பகதத்தில் ஆகப்பட்டவனு போர் தொடங்குறான். கிருஷ்ண பரமாத்மாவுடைய சூழ்ச்சியின் காரணமாக சுப்ரதீபம் என்று சொல்லக்கூடிய அந்த யானையாகப்பட்டது இறந்து போயிருச்சு. பானம் போட்டு அந்த யானையாகப்பட்டது இறந்துருச்சு. ஆனா திரிகர்த்தர்கள் கைவசம் இருக்கக்கூடியது வைணவ அஸ்திரம் என்று சொல்லக்கூடியது. இந்த அஸ்திரம் பட்டுச்சு அப்படின்னா அர்ஜுனோட கனவுல கூட காப்பாற்ற முடியாது. ஆக அப்பேற்பட்ட வைணவ அஸ்திரம் என்று சொல்லக்கூடியது மிகவும் சக்தி வாய்ந்தது. இப்பதான் பாக்குறான் துரியோதனாகப்பட்டவன் அந்த நம்பிக்கையில தான் கடைசி வரை இருந்தான். திரிகர்த்தர்கள் எப்படியாவது அர்ஜுனாகப்பட்டவனை கொன்றுவாங்க அப்படின்னு. ஆக கையில் ஆயுதமே ஏந்த மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த இடத்துல ஒரு தவறளித்தார். தேரோட்டியாக இருந்தவர் திரிகர்த்தர்கள் ஆகப்பட்டவங்க கடைசி நேரத்தில் இந்த வைணவாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அஸ்திரமாகப்பட்டதை எங்கும் பொழுது, இந்த அர்ஜுனனுடைய நோக்கி அஸ்திரமாகப்பட்டது வந்து கொண்டிருக்கும் பொழுது, அப்பத்தான் கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்யறாரு, எந்திரிச்சு நின்றார். நின்ன உடனே கிருஷ்ண பரமாத்மாவுடைய மார்பை அந்த அஸ்திரமாகப்பட்டது தாக்கி சுக்குநூறாக அஸ்திரம் நொறுங்கி போயிருச்சு. அது அப்பதான் அர்ஜுனன் கேட்கிறான், கிருஷ்ணா நீ செய்யறது உனக்கே நியாயமா இருக்கா, என்னை காப்பாத்துறதுக்காக ஏதோ செஞ்ச சரிதான், ஆனா கையில் ஆயுதமே ஏந்த மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு மார்பில் எனக்காக அஸ்திரத்தை தாங்கினியும் எதற்காக அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்பத்தான் கிருஷ்ண பரமாத்மா இதுதான் செய்த தவிர மழுப்பிக்கிறதுன்னு சொல்லி அப்படி கூட சொல்லலாம். அப்பதான் கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரா, நான் உனக்கு தேரோட்டியாக இருக்கிற வரைக்கும் உன்னுடைய உயிருக்கு நான் தான் பொறுப்பு, ஆக என்ன மீறிதான் உன்னை எந்த அஸ்திரமாகப்பட்டதும் தாக்கணும், அதனாலதான் இந்த ஆயுதமாகப்பட்டது என்னோட நெஞ்சில நான் தாங்கிக்கிட்டேன் அப்படின்னாரோ. உண்மையை சொல்ல போனோம்னா அந்த அஸ்திரமாகப்பட்டது பட்டிருந்துச்சு அப்படின்னா அப்பயே அர்ஜுனன் இறந்திருப்பான். அந்த இடத்திலும் அர்ஜுனனை காப்பாற்றியது கிருஷ்ண பரமாத்மா. நல்ல விஷயம் அது. நரகாசுரனுடைய மகன் பகதத்தன் அவன் பெரிய மாவீரன். ஏன்னா வந்து இதுல அதிரதர், மகாரதர், சமரதர், அர்த்தரதர் நாலு விதமா பிரிப்பாங்க. எப்படி ஒவ்வொருக்கும் தலைவனா இருக்கக்கூடியவன் யாரு, மகாரதர், அதிரதர், சமரதர், அர்த்தரதர். கர்ணனை கொண்டு போய் அர்த்தரதர்ல விட்டுட்டாரு பீஷ்மாச்சாரி, ஏன்னா ஆளோட ஆளா நூறு பேரோட நீ நின்று போடுறா அப்படின்னு. கர்ணன் எவ்வளவு பெரிய வீரன், ஏன் அவரை விட்டாருங்கிறது கடைசி வரையிலும் தெரியாது கர்ணனுக்கு. ஆனால் பத்தாம் நாள் போர்ல பீஷ்மாச்சாரி அடிபட்டு அம்புபடிகளை கிடைக்கும் பொழுதுதான் கூப்பிட்டு சொன்னான், கர்ணா நான் ஏன் உன்ன காலால் படையில சேர்த்து விட்டேன்னு தெரியுமா, துரியோதனே சூது வஞ்சனை தெரியாதவன், எவன் என்ன சொல்றானோ நம்பிடுவேன், சகுனியோட பேச்ச கேட்டு அவன் இந்த நூல்நிலைக்கு வந்துட்டான், அவனை நீ தான் கடைசி வரையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தாண்டா உன்ன நான் காலால் படையில சேர்த்து விட்டேன், வீரத்தை வீரம் மிகழுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அறிவுரைகள் சொல்ற. அதுக்கப்புறம் பாண்டவர்களை கூப்பிட்டு ஆட்சி நடத்துறது இப்படிதான் அப்படின்னு நீதிகள் சொல்றாரு. அப்பதான் பாஞ்சாடி சிரிக்கிறார். பார்த்தா பீஷ்மாச்சாரி என்னப்பா சிரிக்கிறீங்க, சபையில் அப்படி பேர் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணானு கூட நினைக்காம துயில உறிஞ்ச போது சொல்லாத நீதி இப்ப இந்த இடத்துல சாக போற நேரத்துல சொல்றீங்களே, அதை நினைச்சேன் சிரிச்சேன் அப்படின்னா. அப்பத்தான் பீஷ்மாச்சாரி திரும்ப பதில் கொடுத்தாரு, அந்த இடத்துல நான் சொல்ல முடியல, ஏன் அப்படின்னா துரியோதனனுடைய உப்பத்தின்னு வளர்ந்த உடம்பு, அவன்கிட்ட சோரத்தின் வளர்ந்த ரத்தம், அதனால அவனுக்கு துரோகம் பண்ண முடியல. இப்ப அந்த அம்பினால் அவன்கிட்ட சாப்பிட்ட உடம்புல ஊர்ன ரத்தம் ஊற வழிஞ்சிருச்சு.
இப்ப என் சுய ரத்தம் இருக்கு, அதனாலதான் நீதி சொல்றேன். கண்ணு படையில் அதாவது ஆயுதம் ஏந்த மாட்டேன்னு தான் சொன்ன, ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லலையே. அது விஷ்ணு அஸ்திரம் தான், அவர் கொடுத்தது தான். அவர் என்ன சொன்னாரு, வில்லெடுத்து கண தொடுத்து வால் எடுத்து கேடை எடுத்து இந்த மாதிரி ஆயுதத்தை ஏந்தி போயிட மாட்டேன்னு தான் சொன்னாரு, ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்லலையே. அவர் எந்திரிச்சு நின்னாரு, பட்டது நொறுங்கி போச்சு. ஏன்னா கொடுத்தவனுக்கிட்ட விளையாடலாமா, அதுக்கு நிக்குமா? இதுதான் சூட்சமாகல. அதைத்தான் சொன்னாரு, தன்னை நம்பி வர்றவைய எதிராளியா இருந்தாலும் அவனை காப்பாற்றணும். இருந்தபடி பேசிக்கிட்டு இருக்கலாம், ஆனா காலம் கிடந்துருச்சு. உன்னை பத்தி சில விவரம் கேட்கணும்னா கேளுங்க. சாமிகள் பண்டு பிடி கற்கண்டு உருவத்திற்கும் பருவத்திற்கும் தகுந்தார் போல உனக்கு நான் புருஷே பார்த்து வந்திருக்கேன். மருந்து குடிச்சிருவேன், மாப்பிள்ள எப்படிப்பட்டவன், எவ்வளவு பெருமைக்குரியவன் அப்படின்றத சொல்றேன். சம்மதம்னு சொன்னா போவேன், இதுவரையில யாரும் செய்யாத அளவுக்கு, யாரும் செய்யாத அளவுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை எங்கெங்கும் பார்வைகளை
செல்வாக்கும் செல்வாக்கும் தேவர திருவாக்கு சொல்வாக்கு மாறிவிட்டா நாரிய புண்ணாக்கடாண்டிய நான் ககனமாக்கமா வரும்பொழுதே கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். என்ன கேட்டீங்க? ஏன் முருசை எத்தனை பேர் வேணாலும் வச்சுக்கலாம், அவ எத்தனை உண்டாட்டி வேணாலும் கட்டட்டேன். எனக்கு தெரியுமே என்ன முருகன் உலகத்திலே அவர் மட்டும்தான் இருக்கிறாரா, வேற யாருக்குமே முருகன் பேர் இல்லையா? முருகன் பேரு அது உலகத்துல உள்ளவங்க எனக்கு தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் அப்பேற்பட்ட கடவுளாகப்பட்டவர் கணவனா நினைக்கிறதுக்கு அவசியமே இல்லை. எந்த பொம்பளை ஒழுங்கா இருந்து உண்மையை சொல்லிருக்கா நீங்க சொல்றீங்க? ஒரு மன்னன் நல்லா ஆட்சி பண்ணிக்கிட்டு ஒரு முனிவர் என்ன பண்ணாரு, தபம் செய்யற தபம் செஞ்சா அவருக்கு ஒரு கனி கிடைக்குது. இல்ல கனிய வந்து நல்ல ஆட்சி திறமையா பண்ணக்கூடிய மன்னன் அப்படி தேடிட்டு வர்ற அப்ப இவருடைய பேரு அங்க அடிபடுது. எங்க மன்னர் அப்படிப்பட்ட மன்னர் அப்படிப்பட்ட மன்னர் அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. நாடு செல்வ செழிப்பா இருக்கு. முனிவர் பார்த்தாரு இந்த பழத்தை மன்னர் சாப்பிட்டா மக்கள் நல்லா இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி மன்னன் கொண்டு போயிருக்காங்க. அப்பதான் மன்னன் கேட்டான், இந்த பழத்துல அவ்வளவு என்னங்க சிறப்பு இருக்குன்னு கேட்டான். இது ஒண்ணு இல்லப்பா, இந்த பழத்தை சாப்பிட்டா என்றைக்குமே இளமையா இருக்கலாம் அப்படின்னு அவர் முனிவர் சொல்லிட்டு போயிட்டார். இவன் பார்த்தா அவனுக்கு ஏழு கொண்டாட்டி, இந்த ஏழு கொண்டாட்டி எல்லாம் மூத்தவர், அவன் மேலதான் கொஞ்சம் பெரிய அதிகம். இவ என்ன செஞ்சா நம்ம சாப்பிட்டு இளமையா இருக்கிறத விட நம்ம கொண்டாட்டி இவன் சாப்பிட்டான்னா கொஞ்சம் இளமையா இருப்பாளே, நமக்கு பிற்காலத்துல உதவியா இருக்குமே அப்படின்னு சொல்லி கொண்டாட்டிட்ட கொண்ட கொடுக்க. அந்த கொண்டாட்டி மூதேவி புருஷன் மேல அவளுக்கு காதல் இல்ல, அங்க குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கான் பாருங்க தேர் ஓட்டி, அவ மேல அவனுக்கு காதல். ஆமா குதிரை மாதிரி இருக்குன்னு அவனுக்கிட்ட கொண்ட கொடுக்க. அவன் பார்த்தான் இந்த மூதேவி நம்மளை விரும்புது, இதத்தான் நம்ம எங்க விரும்பணும் அப்படின்னு அந்த பழத்தை எடுத்துட்டு போனா அந்த அரண்மனையில கூட்டி பெருக்கி வேலை வைக்கிறாள் அந்த வேலைக்காரி, அவன் மேல இவனுக்கு ஒரு கண்ணு, அங்க கொண்ட அந்த பழத்தை கொடுத்துட்டான். அந்த பழத்தை கொடுத்தா அவ வாங்கினவ நம்ம சாப்பிட்டு என்ன இளமை இருந்து என்ன பண்ண நம்ம விரும்புறோமா இல்லையா, வாயில் காவலை அங்க இதை பிடிச்சி நீ பண்ணல. ஆமா அவன் சாப்பிட்டான்னா நல்லா இருக்குமே நமக்கு அப்படின்னு சொல்லி இவ என்ன செய்யறா அவனுக்கிட்ட கொண்ட கொடுக்க. அவனுக்கு ஒரு எண்ணம் பாருங்க, இவ மேல எண்ணம் இல்ல அவனுக்கு, இந்த கிரிக்கட்சி நம்மளோட தானே அலைகிறா, இது பார்த்த முடிஞ்சுதானே இது வேண்டாம் அப்படின்னு அவன் என்ன செய்யறான்னா அந்த ஊரு முக்கில் ஒரு சாதம் அடிச்சு போடுற ஒரு சாதாரணமா ஏழை குடும்பத்தை சார்ந்ததுன்னு அந்த பெண்ணு அப்பப்போ அரண்மனைக்கு வந்து போவா. அவன் மேல இவனுக்கு ஒரு காதல், இந்த பள்ளத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து அடியே அடியே இதை நீ சாப்பிடு இது இளமையா இருக்கலாம் அப்படின்னு கொடுக்க. அப்ப இந்த வந்துடுவாங்க. அப்ப அவன் என்ன செஞ்சா இவன் மேல நோக்கம் இல்ல அவளுக்கு கை வாருது பாருங்க பழம் எங்கெங்கெல்லாம் கை போடுறாங்க. அப்ப அவன் என்ன செஞ்சா பெரிய செட்டியார் ஒருத்தர் நல்ல பணக்காரன், அவன் மேல இவளுக்கு நோக்கம் ஏன்னா அப்பப்ப கொடுத்து கொடுத்து உதவுவானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாதத்தை வடிச்சு கூடையில வச்சு பழத்தை தூக்கி மேல வச்சு தலையில தூக்கிட்டு போவ. மன்னரு உப்பரிகள் என்ன பார்த்து அப்படி பாத்துக்கிட்டு இருக்காரு வீதியில என்ன நடக்குது அப்படின்னு, இவ டங்கு 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 டங்குன்னு கொண்டுகிட்டு போவ.
அந்த நேரத்தில் இவர் உத்து பார்த்துட்டாரு, ஆகா இது நம்ம பழமாச்சு, இங்க வந்துருச்சா என்ன காரணம், புறாவளே பிடிச்சு கொண்டா இந்த பழம் உனக்கு ஏது, உங்க வீட்டு வாயில் கவலை கொடுத்தேன் அவனை பிடிச்சி கேட்டாங்க இது ஏது, அங்க கூட்டி போயிருக்கிறா இல்ல அவ கொடுத்த உனக்கு ஏது, உங்க குதிரை ஓட்டி இருக்கானா அலங்கியா கொடுப்பியா உனக்கு ஏதுரா, ஒண்ணு இல்ல மன்னரே நீங்க அப்பப்பா ஊர்வலம் போயிருவிய உங்க பொண்டாட்டி அப்பப்பா நான் தான் சந்தோஷப்படுத்துவேன், அதனால உங்க பொண்டாட்டி தான் எனக்கிட்ட கொடுத்தது, நேரா போனா பொண்டாட்டிய பார்த்தாடி சண்டாடி உனக்கு என்னடி குறை வச்சேன், நீ நல்லா இருக்க முன்னே கொண்டாந்து கொடுத்தேன், இவ்வளவு சவள புத்தி இறந்துருக்கிறீ, எத்தனை பேர் இதுக்குள்ள உருமாறாங்கன்னு பாரு, அப்பதான் பார்த்தானா சிச்சி இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தம்பி ரெண்டு பேரை கூப்பிட்டு நாட்டை நீங்க ஒப்படைச்சிங்கப்பா நான் பரதேசம் போறேன்னு போயிட்டான், யாருன்னு தெரியுமா, அவன் தான் பத்திரிகிரியார் சொல்லக்கூடியவர், ஆமா கல்யாணம் இல்லை உங்களுக்கு பத்திரம், அதுக்கப்புறம் தான் உஜ்ஜயின் மகாளிப்பட்டினத்தை தலைநகமாக கொண்டு விக்ரமாதித்தரும் பட்டியும் ஆட்சி புரிந்தாங்க, இது தமிழ்ல வந்த முத முத நூல், தமிழ் நூல் எது விக்ரமாதித்தன் கதைகள் அப்படி இருக்கு, அதனால நீ போய் சொல்றிய உண்மையாச்சனா பழத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, இன்னமும் பழம் நிறைய ஒண்ணும் கிடையாது, நீங்க சொன்ன மாதிரியே நீங்க சொன்ன மாதிரியே ஒரு ஒரு பழத்துடைய கதை நான், ஏன்னா எனக்கும் பழத்தை பத்தி தெரியும், ஆமா ஆமா ஏன்னா கிருஷ்ணதேவராயர்னு இருக்காரு பாத்தீங்களா, கிருஷ்ணதேவராயருடைய அவை புலவராக இருந்தது யாரு அப்படின்னா தெனாலிராமனாக பட்டவர், இந்த தெனாலிராமனுக்கு ஒரு அரிய கனியாக பட்டது கிடைக்குது, நீங்க சொன்ன மாதிரி அந்த கனியை சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா 100 வருடங்களுக்கு மேல உயிரோட இருக்கலாம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு, பழத்தை வாங்கின நீ ஒண்ணு நீ சாப்பிட்டுக்கணும் இல்லையா, உனக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய மண்ணன்ட்ட கொடுத்துருக்கணும், இந்த தெனாலிராமன் என்ன திரும்ப செஞ்சாரு நேர வீட்டுக்கு போய் பொண்டாட்டிட்ட உங்களை மாதிரிதான் பொண்டாட்டிட்ட போய் நீ, அதாவது உங்களை மாதிரி இல்ல நீங்க சொன்ன மாதிரி பொண்டாட்டிட்ட கூப்பிட்டு சொல்ல, அப்பதான் அந்த பெண் ஒரு யோசனை சொல்லி இருக்கிற, ஒரு கனி தான் இருக்கு யாராவது ஒருத்தர் தான் சாப்பிட முடியும், பேசாம இந்த பழத்தை பூமிக்குள்ள புதைச்சு வச்சிட்டோம்னா திரும்ப என்ன செய்யும், வேர் விட்டு மரமா வரும், அதுல இருந்து நிறைய பழங்கள் கிடைக்கும், அதுக்கப்புறம் நம்ம இஷ்டப்பட்டவங்க போற நம்ம கொடுத்துக்கலாம் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அந்தமா ஒரு யோசனை, பெண் எப்பயுமே தொலைநோக்கோடு சிந்திக்க கூடியவங்க இல்லையா, இந்த அச்சுன்றது அப்படின்றது இதெல்லாம் வேற எங்கயா வச்சுக்கணும், கதைய சொல்லணும்னா கதையை மட்டும் கேட்கணும், இப்ப என்ன செய்யற சும்மா இல்லாம பூமிக்குள்ள புதைச்சு வச்சாச்சு, அப்ப அந்த மரமாகப்பட்ட தளிர்த்து வரும் பொழுது முதன் முதல்ல எப்படா ஒரு பழம் உதிரும் அப்படின்னு எல்லாருமே காத்துக்க, அதாவது கணவர் மனைவி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த நேரம் பார்த்து ஒரு பழம் கீழே விழுகுது, இந்த பழம் விழுந்தத இவங்க இரண்டு பேருமே பார்க்கல, இந்த பழம் விழுந்த உடனே என்ன செஞ்சு அப்படின்னா ஒரு சர்ப்பமாகப்பட்டது பாம்பாகப்பட்டது பழத்தை கொத்தி பார்த்துட்டு போயிருச்சு, பாம்பு பழத்தை கொத்தின உடனே என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடிய விஷம் புறம் பழத்துல இறங்கிருச்சு, இது தெரியாம இந்த தோட்ட அதாவது மரத்தை வளர்க்க சொன்னாங்க பாருங்க, அந்த தோட்டக்காரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா பாத்துக்கிட்டே இருந்தவன், இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா நம்மளுடைய வாழ்நாள் நல்லா இருக்கும்னு தெனாலிராமன் அவருடைய பொண்டாட்டியும் பேசிக்கிட்டு இருந்தாங்களே, இவங்க யாருக்கு தெரியாம முதல்ல நம்ம எடுத்து சாப்பிட்டுருவோம் அப்படின்னு அந்த பொம்பளை என்ன செஞ்சுட்டா பழத்தை எடுத்துட்டான், தின்ன உடனே என்னாச்சு, அது பாம்பு திண்டிய பழம் இல்லையா விஷம் தாக்கி அந்த பெண் இறந்து போயிட்டா, அப்பதான் தெனாலிராமன் யோசிக்கிறார் ஆத்தாடி நல்லவே இல்ல, ஒரு பழத்தை உண்மையை சொல்லப்படும்னா அந்த பழத்துக்கு அந்த தன்மையே கிடையாது விஷத்தன்மையே கிடையாது, பாம்பு கொத்துனதுனாலதான் அந்த காரணம், ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு அப்பேற்பட்ட கனியுடைய மகத்துவம் தெரியாம அன்னைக்கு தெனாலிராமனும் அவருடைய மனைவி ஆகப்பட்டவரும் பழத்தையும் வீணாக்கினாங்களாம், இந்த மாதிரி பழத்தை பத்தி பேசணும்னா நிறைய கதையெல்லாம் பேசலாம், நீங்க இந்த பழத்தை வச்சு பஞ்சாமிரதம் பண்றோம்ல காரக்குடியோட நிப்பாட்டிக்கங்க, மதுரை கிட்ட எல்லாம் வராதிங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நீங்க பழத்தை பத்தி பேசுறாலும் சரி இல்ல வேற எதை பத்தி பேசுறாலும் சரி எனக்கு முருகப் பெருமானம் பிடிக்கல அப்படின்றத உண்மையான விஷயம், இல்லாம இன்னொருத்தியோட புருஷன் நீ மதுரைக்கு பார்த்தா புதுசு, நாங்கெல்லாம் பழம் தின்னு கொட்டை ஓட்டாச்சு, திருப்பியும் பழம் தானா விடவே மாட்டீங்களா, குடும்பத்துல கொண்டு போய் பழத்தை கொடுத்ததான் கோமணத்தோட நிக்க வச்சீங்க, பழம் பழம்ன்றீங்களே என்ன எங்க போய் நிக்க வைக்க போறீங்க, நீங்க பேசாம சரியான இடத்துல நிக்க வைக்கிறீங்க, கேட்கும்பொழுது அப்படியே காதெல்லாம் கூசுது, இன்னொருத்தியோட புருஷனை
அதுக்கு முன்னார் சிக்கல் சிங்கார வேலனை வரச் செய்து உன்னைய செய்யலைனா இல்ல இங்க இருக்க உன்னைய செய்யலைனா உன்னைய செய்யலைனா வச்சுக்க சொல்லணும் அத முடிஞ்சோட சம்பந்தம்லாம் பேச கூடாது ஏன் கூட தெரியாது மரியாதையா பேருங்க உன்னைய திருமணம் செய்யலைனா யாரு முருகன் அப்படி சொல்லுங்க என் பேர் நாரதமல்ல கடந்து ஒரு முடிச்சு மல்ல சத்தியம் நான் பேசுறதே அப்படி தான் இருக்கணும் அது இப்ப யார்கிட்ட போய் கேட்கணும் தெரியுமா அதான் தெரியும் எனக்கு யாருக்கு யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா வள்ளால வட்டி அம்மா போய் கேளு அவங்க சொல்லுவாங்க சொல்லிருக்காங்க நிறைய அதனால இருக்கிற பத்தியம் இது சத்தியம் ஆனா ஆள் அரடி உலக்கு மாதிரி இருந்துகிட்டு தலையில தூக்கிட்டு போக மன்னரு உப்பரிகள் என்ன பார்த்து பாத்துட்டு இருக்காரு வீதியில என்ன நடக்குது இவ டங்கு 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 கொண்டுகிட்டு போவ அந்த நேரத்துல இவர் உத்து பாத்துட்டாரு ஆஹா இது நம்ம பழமாச்சே இங்க வந்துருச்ச என்ன காரணம் புறாவளே பிடிச்சு கொண்டா இந்த பழம் உனக்கு ஏது உங்க வீட்டு வாயில் கவனம் கொடுத்தான் அவனை பிடிச்சு கேட்டாங்க இது ஏது அங்க கூட்டி போயிருக்கிறாள் இல்ல அவ கொடுத்த உனக்கு ஏது உங்க குதிரை ஓட்டி இருக்கானே அவன் ஏன் கொடுப்பியான் உனக்கு ஏதுரா ஒண்ணு இல்ல மன்னரே நீ அப்பப்பா ஊர்வலம் போயிருவிய உங்க பொண்டாட்டியா அப்பப்பா நான் தான் சந்தோஷப்படுத்துவேன் அதனால உங்க பொண்டாட்டி தான் எனக்கு கொடுத்தது நேரா போனா பொண்டாட்டியா பார்த்தாடி சண்டாடி உனக்கு என்னடி குறை வச்சேன் நீ நல்லா இருக்க தானே கொண்டாந்து கொடுத்தேன் இவ்வளவு சவள புத்தியா இருந்திருக்கிறீ எத்தனை பேர் இதுல உருமாறாங்க பாரு அப்பதான் பார்த்தேன் சிச்சி இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ரெண்டு பேரை கூப்பிட்டு நாட்டை நீங்க ஒப்படைச்சிங்கப்பா நான் பரதேசம் போறேன்னு போயிட்டான் யாருன்னு தெரியுமா நீங்க சொன்ன மாதிரியே ஒரு ஒரு பழத்துடைய கதை நான் ஏன்னா எனக்கும் பழத்தை பத்தி தெரியும் ஆமா ஆமா ஏன்னா கிருஷ்ண தேவராயர்னு இருக்காரு கிருஷ்ண தேவராயருடைய அவை புலவராக இருந்தது யாரு அப்படின்னா தெனாலிராமனாக பட்டவர் இந்த தெனாலிராமனுக்கு ஒரு அரிய கனியாக பட்டது கிடைக்குது நீங்க சொன்ன மாதிரி அந்த கனியை சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா 100 வருடங்களுக்கு மேல உயிரோட இருக்கலாம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு பழத்தை வாங்கின நீ ஒண்ணு நீ சாப்பிட்டுருக்கணும் இல்லையா உனக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய மண்ணன்ட்ட கொடுத்துருக்கணும் இந்த தெனாலிராமன் என்ன திரும்ப செஞ்சாரு நேரம் வீட்டுக்கு போய் பொண்டாட்டிட்ட உங்களை மாதிரிதான் பொண்டாட்டிட்ட போய் நீ அதாவது உங்களை மாதிரி இல்ல நீங்க சொன்ன மாதிரி பொண்டாட்டிட்ட கூப்பிட்டு சொல்ல அப்பதான் அந்த பெண் ஒரு யோசனை சொல்லி இருக்கிற ஒரு கனிதான் இருக்கு யாராவது ஒருத்தர் தான் சாப்பிட முடியும் பேசாம இந்த பழத்தை பூமிக்குள்ள புதைச்சு வச்சிட்டோம்னா திரும்ப என்ன செய்யும் பேர் விட்டு மரமா வரும் அதுல இருந்து நிறைய பழங்கள் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம இஷ்டப்பட்டவங்க போறோம் நம்ம கொடுத்துக்கலாம் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா ஒரு யோசனை பெண் எப்பயுமே தொலைநோக்கோடு சிந்திக்க கூடியவங்க இல்லையா இந்த அச்சுன்றது அப்படின்றது இதெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கிறோம் கதைய சொல்லணும்னா கதையை மட்டும் கேட்கணும் இப்ப என்ன செய்யற சும்மா இல்லாம பூமிக்குள்ள புதைச்சு வச்சாச்சு அப்ப அந்த மரமாகப்பட்ட தளிர்த்து வரும் பொழுது முதன் முதல்ல எப்படா ஒரு பழம் உதிரும் அப்படின்னு எல்லாருமே காத்துக்க அதாவது கணவன் மனைவி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து ஒரு பழம் கீழே விழுகுது இந்த பழம் விழுந்தத இவங்க இரண்டு பேருமே பார்க்கல இந்த பழம் விழுந்த உடனே என்ன செஞ்சு அப்படின்னா ஒரு சர்ப்பமாகப்பட்டது பாம்பாகப்பட்டது பழத்தை கொத்தி பார்த்துட்டு போயிருச்சு பாம்பு பழத்தை கொத்தின உடனே என்ன ஆகும் அதுல இருக்கக்கூடிய விஷம் புறம் பழத்துல இறங்கிருச்சு இது தெரியாம இந்த தோட்ட அதாவது மரத்தை வளர்க்க சொன்னாங்க பாருங்க அந்த தோட்டக்காரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா பாத்துக்கிட்டே இருந்தவ இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா நம்மளுடைய வாழ்நாள் நல்லா இருக்கும்னு தெனாலிராமன் அவருடைய பொண்டாட்டியும் பேசிக்கிட்டு இருந்தாங்களே இவங்க யாருக்கும் தெரியாம முதல்ல நம்ம எடுத்து சாப்பிட்டுருவோம் அப்படின்னு அந்த பொம்பளை என்ன செஞ்சுட்டா பழத்தை எடுத்து நிறுத்தா தின்ன உடனே என்னாச்சு அது பாம்பு தீண்டிய பழம் இல்லையா விஷம் தாக்கி அந்த பெண் இறந்து போயிட்டா அப்பதான் தெனாலிராமன் யோசிக்கிறார் ஆத்தாடி நல்ல வேலை ஒரு பழத்தை உண்மையை சொல்ல போனோம்னா அந்த பழத்துக்கு அந்த தன்மையே கிடையாது விஷத்தன்மையே கிடையாது பாம்பு கொத்துனதுனாலதான் அந்த காரணம் ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு அப்பேற்பட்ட கனியுடைய மகத்துவம் தெரியாம அன்னைக்கு தெனாலிராமனும் அவருடைய மனைவியாகப்பட்டவன் பழத்தையும் வீணாக்கினாங்களாம் இந்த மாதிரி பழத்தை பத்தி பேசணும்னா நிறைய கதையெல்லாம் பேசலாம் நீங்க இந்த பழத்தை வச்சு பஞ்சாமிரதம் பண்றோம்லாம் காரக்குடியோட நிப்பாட்டிக்கங்க மதுரை கிட்ட எல்லாம் வராதிங்க நீங்க என்ன வேணாம் சொல்லுங்க நீங்க பழத்தை பத்தி பேசுறாலும் சரி இல்ல வேற எதை பத்தி பேசுறாலும் சரி எனக்கு முருகப் பெருமானை பிடிக்கல அப்படின்றத உண்மையான விஷயம் இல்லாம
இன்னொரு தீவன புருஷன் நீ மதுரைக்கு பார்த்தா புதுசு, நாங்கெல்லாம் பழம் தின்னு கொட்டை ஓட்டாச்சு. திருப்பியும் பழம் தானா, விடவே மாட்டீங்களா? குடும்பத்துல கொண்டு போய் பழத்தை கொடுத்துதான் கோமணத்தோட நிக்க வச்சீங்க. நீங்க எப்பதானே மதுரையில மாவாட்டிட்ட வந்து பழம் பழம்ன்றீங்களே, என்ன எங்க போய் நிக்க வைக்க போறீங்க? நீங்க பேசாம சரியான இடத்துல நிக்க வைக்கிறேன் சொல்லுங்க. சொல்ல முடியும் முன்னார் சீக்கிர சிங்கார வேலை செய்து உன்னைய செய்யலைங்கண்ணா, செய்யலைங்கண்ணா, அதனால இருக்கிற நிறைவேறு